வணக்கம் மக்களே, மாதுளம் பழமும் அதனுடைய மகத்துவமும். மாதுளம் பழங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கையிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவுறுதல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல தீர்க்கிறது இந்த மாதுளம் பழம் தான் மக்களே. அது மட்டும் கிடையாது மக்களே, மாதுளம் பழத்திற்கு மலத்தை இழக்கக்கூடிய சக்தி உண்டு. ஒருவேளை நீங்க மலச்சிக்கலால கஷ்டப்படுபவர்கள் அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் வந்து நீங்க குணம் பெறலாம். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எல்லாம் மாதுளம் பழம் சாப்பிட்றது மூலமாக சால்வ் பண்ணலாம், மற்ற மாதுளம் பழத்தினுடைய மகத்துவங்கள் என்னென்ன, வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க, இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையில் அவங்கெல்லாம் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம். அப்படி அவங்க சாப்பிடும் போது அவங்களுடைய ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கருவுறுதல பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிடும். மெனோபாஸ் காலங்களில் பெண்கள் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அந்த போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இது போன்ற காலங்கள்லாம் பெண்கள் தினமும் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கலாம். அப்படி குடிக்கும் போது அது அவங்களுடைய உடலில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தியை தூண்டும். இதனால் எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலுப்பெற போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதுளம் பழம். மாதுளம் பழச்சாறு, நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கரு வளரக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய மசக்கை மற்றும் வாந்தியை இந்த மாதுளம் பழச்சாறு குணப்படுத்திடும். உடல் சூட்டினை தணித்து கருப்பைக்கு வலு ஊட்டி ரத்தத்தை விருத்தி செஞ்சு கருவை நலமோட வளர்க்குறதுக்கு நீங்கள் மாதுளம் பழங்களை சாப்பிடலாம். 5வது மாதம் வரைக்கும் நீங்கள் மாதுளையை சாப்பிடலாம். மாதுளையினுடைய விதைக்கு காசரோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சுக்கினத்தை பெருக்கக்கூடிய சக்தியும் நீர் சுருக்க நோய்களை குணப்படுத்தக்கூடிய நீர் சுருக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குங்க மக்களே. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் ஏற்படக்கூடிய வலிக்கு மாதுளை மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. மாதுளம் பழச்சாறை தொடர்ந்து நீங்க 40 நாட்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை நீங்கி போயிடும். அது மட்டும் கிடையாது, நினைவாற்றல் பெருகும். பொதுவாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது இந்த மாதுளம் பழ ஜூஸ் தான். உடல் சூட்டினுடைய காரணமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வடியும். இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் அருகும்புல் ஜூஸோட நீங்கள் 2 தேக்கரண்டியும் மாதுளம் ஜூஸையும் 2 தேக்கரண்டி கலந்து நீங்கள் தினமும் 3 வேளை காலை மாலை இரவு அப்படின்ற அந்த 3 வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூட்டின் காரணமாக மூக்கில் குருதி வடியக்கூடிய பிரச்சனை நின்று போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் அருகம்புல் சார் 2 தேக்கரண்டி மாதுளம் பூவை சாராக எடுத்து அது 2 தேக்கரண்டி கலந்து 3 வேளை நீங்கள் குடிக்கணும். மாதுளையில் இருக்கக்கூடிய எலர்ஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் நம்ம தோள்களில் ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்குங்க மக்களே. மாதுளம் பழச்சாறு தலைமுடியினுடைய வேர்களை உறுதிப்படுத்தும். அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுகின்றதுங்க மக்களே. ஸோ இப்படிப்பட்ட நிறைய மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய மாதுளம் பழங்களை நீங்கள் தொடர்ந்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. மாதுளம் பழங்களை எங்கே உரிச்சி அதை சாப்பிட்றது அப்படின்ற அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாதுளம் பழங்களை சாப்பிட தயங்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் கூட மாதுளம் பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா நீங்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் குடிங்க, இதுவும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் மாதுளம் பழங்களை எடுத்துக்கலாம். மாதுளம் பழங்களை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, அதில் நன்மைகளை பெற்று. நன்றி மக்களே.